ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கலேன், நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் பாருங்கள். அதாவது நாங்கள் சென்னையில் நான் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது எங்கள் மினிஸ்ட்ரி வந்து பைபிள் லெசன்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் லெசன்ஸ், அதெல்லாம் நிறையா ஸ்டோரிஸ் அவங்க லெசன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலது வந்து இந்த ட்ரைனிங் டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சர் டாக்னு ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. நேச்சர் டாக்னால் எப்படி இயற்கையிலிருந்து, இப்போ இயற்கையில் இருக்கிற ஒரு அனிமலை பற்றி நம்ம சொல்லும் போது அதுலேருந்து ஆவிக்குரிய காரியங்களை எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும், ஒரு மரத்தை பற்றியோ ஒரு அனிமலை பற்றியோ ஒரு பேர்டை பற்றி நம்ம சொல்லும் போது எப்படி அதுலேருந்து நம்ம சுவிசேஷத்தை பிள்ளைகளுக்கு எப்படி அறிவிக்க முடியும் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல். இந்த ஒரு மெட்டீரியல் வந்து எனக்கு யாரோ அனுப்புனாங்க, யாரோ பிடிஎஃப்ல எனக்கு அனுப்பியிருந்தாங்க சம் மந்த்ஸ் பேக். இது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இது உங்களுடைய சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து நீங்கள் பைபிள் பைபிள் லெசன் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு ரிட்ரீட் நடத்துகிறீங்க, ஒரு விபிஎஸ் நடத்துகிறீங்க. ஏன்னா நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், பைபிள் லெசன்ஸ் ஆர் அவர் பேசிக். ஓகேயா, அது இல்லாமல் நீங்கள் சொந்த கதை சோக கதை அதெல்லாம் சொல்லி நீங்கள் சண்டே கிளாஸை நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுடைய சண்டே கிளாஸ் வந்து ஃபெயிலியர் தான். பைபிள் லெசன் இஸ் பேசிக், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு நான்கு அனிமல்ஸ்னு சொல்ல முடியாது, சின்ன ஜந்துகளை பற்றி போடப்பட்டிருக்குது. அதிலிருந்து எப்படி ஆவிக்குரிய காரியம் நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீதிமொழிகள் 30:24-28 வரைக்கும் பைபிள் போர்ஷன் வந்து நீதிமொழிகள். இந்த பிடிஎஃப்ல இருக்குது இந்த மெட்டீரியல், நான் இந்த ஸ்க்ரீன்லேயே நான் போடுறேன், ஒரு சைடில் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா தயவுசெய்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் அனுப்பி வைக்கிறேன். இதில் வந்து பிக்சர்ஸ் எதுவும் கிடையாது, நோட்ஸ் மாத்திரம்தான் இருக்குது. அந்த நோட்ஸ்லேருந்து நீங்கள் கூட பிக்சர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீதிமொழிகள் 30:24-28, முதலாவது எறும்பு, எறும்பை குறித்து ரெண்டு காரியங்கள் கொடுத்துருக்குறாங்க. அற்பமான ஜெந்து கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கும், 2 பாயிண்ட். கீழே வந்து 1 கொரிந்தியர் 1:28, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நான் உங்களுக்கு லெசன் மட்டும் நான் வாஸ்து காட்டுறேன், நீங்கள் வந்து எப்படி அது நம்ம பிள்ளைங்க சொல்லும் போது, தம்பி தங்கச்சி நீங்கள் எறும்பு பார்த்துருக்கீங்களா? ஏ ஆமாம் பார்த்துருக்காக்கா, எறும்பு. எறும்பு எப்படி போகும்? லைனாக போ, குட்டி குட்டியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களே. அந்த எறும்பை பற்றி ஒருவேளை எறும்பு பிக்சரை நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அது கூட நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எறும்பு நீங்கள் ஏன்னா சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நம்ம பிக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து விஷுவலைட யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்முடைய மினிஸ்ட்ரி வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு எறும்பு படம், ஒரு எறும்பு படத்தை காட்டி இன்றைக்கி இந்த எறும்பை பற்றி படிக்கும், எறும்பு பற்றி படிக்க போகிறோமா, எறும்பு பற்றி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம். அப்போ 1 கொரிந்தியர் 1:28 வசனத்தை நீங்கள் வாஸ்து காட்டலாம். ஞானமான காரியம் என்ன? ஆயத்தம், மழைக்காலத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை கோடை காலத்திலே சேர்த்து வைக்கிறது. தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளும்படியாக தனக்கு கிடைத்த நேரத்தில் ஜீவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆயத்தம். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச காரியம்தான், எறும்பு எப்படி ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. வேதத்திலிருந்து எடுத்துக்காட்டு, நெகேமியா 2:7-8, நெகேமியாவிடம் நீ கேட்கிற காரியம் என்று ராஜா கேட்டபொழுது தன் மனதில் தோன்றியவற்றை நெகேமியா கூறவில்லை. ராஜா தன்னிடம் விசாரிக்கிற வேலையை அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் அவன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தம் ராஜாவுக்கு பதிலளிக்க ராஜாவிடம் தனக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்ள ஆயத்தப்பட்டிருந்தான். இதை ரொம்ப முக்கியம், ஆயத்தம். அப்போ வந்து நெகேமியா வந்து ப்ரிப்பேர்டா இருந்தாரு. இப்ப ராஜா கேட்டாருன்னா நம்ம டக்குன் பதில் சொல்லுவோம், ராஜா கேட்கும்போது என்ன தேவை எனக்கு தெரியலையே அப்படின்னு முழிச்சுன்னு இல்லை, ப்ரிப்பேர்டாக இருந்தார். வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். மத்தேயு 25:10 அந்த புத்தி உள்ள கன்னிகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, புத்தி இல்லாத கன்னிகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளன் வருகின்ற வேலையை அறியாதிருந்தும், அவங்க தெரில எப்போ வருவார்னு, ஆயத்தப்பட்டிருந்தார்கள். ஆயத்தப்பட்டிருந்த நிமித்தமாக கல்யாண வீட்டுக்குள் அவரோடு கூட பிரவேசித்தார்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, மத்தேயு 24:44, நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ நம்ம பிள்ளைங்க சொல்லும் போது பாருங்கள், இயேசப்பா எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் அவர் வர்ற டைமில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. நம்முடைய பாவங்களும் அறிக்கை செய்து ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் வருகையில் நாம் ஆண்டவர் கூட போவோம். மற்ற 24:44 சொல்லிட்டு அது கீழே ஒரு சில வசனம் கொடுக்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 3:13, லூக்கா 21:36, எபேசியர் 5:27, சாரி 5:27, ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேங்க்யூ. இதுவே நீங்கள் வந்து இது சொல்கிறதுக்கே 10-15 நிமிஷம் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைபிள் போர்ஷன்லாம் நம்ம குட்டி குட்டியாக நம்ம சொல்லலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் எறும்பை பற்றி சொல்லிட்டு நெகேமியா என்ன செஞ்சார் அது ஒரு காரியத்தை சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த 10 கன்னிகைகள் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம அதை சொல்லும் போது இதுவே ஒரு 1/2 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் இதை வந்து நீங்கள் உங்களுடைய விபிஎஸ் மினிஸ்ட்ரீஸில் இல்லை நீங்கள் வந்து ஒரு
ரிட்ரீட் நடத்தும் போது இதை வந்து நீங்கள் ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சயின்ஸ் எறும்பை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக நம்ம சொல்கிறோம் பிள்ளைங்களுக்கு. ரெண்டாவது குழிமூசல், சத்துவமற்றது, வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கிறது. ரோமர் 5:6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காக மறித்தார். அந்த குழிமுசல் வந்து அது வந்து ஃபீபிள் ஃபோக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பலனற்ற சத்துவமற்றது, ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆனால் ஞானமான காரியம் என்ன? வாசஸ்தலத்துக்கான, அது எங்கே அதனுடைய குழியை தோண்டி வைக்கிறது, வீட்டை எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது, பண்ணுது கண்மலையின் மேலே. கண்மலைனா ஸ்ட்ராங், பாதுகாப்பு. அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத ரொம்ப வீக்கான இந்த அனிமல் என்ன பண்ணுது? கண்மலையில் போய் வீட்டை கட்டி அதுக்குள்ளே இருக்குது. ஞானமான காரியம் என்ன? வாசஸ்தலத்துக்கான இடம், தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ளது ஏற்ற இடத்தை அது தெரிந்து கொண்டிருக்கிறது. கொடிய மிருகங்கள் வரும்பொழுது கண்மலையில் உள்ள தன் வாசஸ்தலத்திற்கு ஒளிந்து கொள்கிறது. இதுதான் ஞானமாக இருக்காது. வேதத்திலிருந்து எடுத்துக்காட்டு, லூக்கா 10:42, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். லூக்கா 6:48, இயேசுவிடத்தில் வந்த அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் என்படி செய்கிற, ஆழமாய் தோண்டிய கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிறோம் அல்லவா இருக்கு. வீடு கட்டுகிறவன் போல் அல்லவா இருக்கு. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது போல இருக்கு, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது கூட நம்ம ஒரு ஸ்டோரியாக நம்ம சொல்லலாம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏசாயா 59:19, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கிறிஸ்துவாகிய கண்மலை விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். 1 பேதுரு 2:4-10, கீழே சில பைபிள் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பைபிள் வசனம் கொடுத்துருக்காங்க. 1 யோவான் 5:18, எபேசியர் 1:13, சங்கீதம் 40:1-2, சங்கீதம் 91:1-3, யோவான் 14:3, யோவான் 15:5. இந்த ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள நம்முடைய வாசஸ்தலம் எங்கு கட்டப்பட்டு இருக்கிறது? இது நீங்கள் பைபிள் ஸ்டடியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சண்டே திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூப்பிட்டாங்கன்னா இதை கூட நீங்கள் மெசேஜில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கவனிப்பாங்க. அடுத்ததா 4 காரியங்கள் இருக்குது. 3வது காரியம் வெட்டுக்கிளி. ராஜா இல்லை, பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிறது. ஞானமான காரியம் என்ன? ஒரு மனம், யூனிட்டி. யோவான் 16:17, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லி நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாங்கத்தில் வரார். நான் போவேனாகில் அவர் உங்களுக்கு அனுப்புவேன். மனிதர்கள் பார்க்க அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்முடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து தெரிவதில்லை. வேதத்திலிருந்து எடுத்துக்காட்டு மத்தேயு 28:19-18, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் கொடுத்த கட்டளைகள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி. அப்போஸ்தலர் 2:1-6, இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு மனம் படும் போது நடக்கிற காரியங்கள், ஒரு மனப்படும் போது நடக்கிற காரியங்கள் மற்றவர்கள் கண்டு கலக்கம் அடைவார்கள். அப்போ ஒரு மனம், யூனிட்டி நமக்கு தேவை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1 பேதுரு 4:10, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவிகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். ரோமர் 12:10, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொரு முந்தி கொள்ளுங்கள். வெட்டுக்களை தனியாக செல்லும் போது அதனால் ஒன்றும் செய்யலாது. ஆனால் வெட்டுக்களை பவுஞ்சு பவுஞ்சாய் கிளம்பும் போது அது தேசத்திலே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய டீம் ஒர்க் மிக மிக அவசியம். அப்போஸ்தலர் 4:24-31, 1 தெசலோனிக்கேயர் 5:14-15, யாக்கோபு 5:16, மத்தேயு 18:18-19, நாம் ஒரு மனதோடு இருக்கிறோமா? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படுகிறதா? அடுத்ததாக 4, சிலந்தி பூச்சி. இது சொல்லி நான் முடிக்கிறேன். லாஸ்ட், கைகளினால் வலைய பின்னுகிறது அரசர் அரண்மனையில் இருக்கிறது. ஞானமான காரியம் என்ன? நிலைத்திருத்தல், விடாமுயற்சி. யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கும், என்னை பகைத்தது என்று அறியுங்கள். சிலந்தியின் வலை மிகவும் மெலிதாக இருக்கும். காற்றோ அல்லது மனிதரின் கையோ அதன் மேல் பட்ட மாத்திரத்தில் அந்த வலை கிழிந்துவிடும். ஆனாலும் சிலந்தி தன் வலையை மறுபடியும் கட்டும். ஒரு சிலந்தி வலையை நீங்கள் பிச்சிட்டீங்கன்னா அது அப்படியே உட்காந்துராது. ஐயோ என்னடா அதை பிச்சு போட்டாங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணுன்னே மறுபடியும் அதை செய்ய ஆரம்பிக்கும். மறுபடியும் அது செய்ய விடாமுயற்சி அது செய்து கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:9, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். வேதத்திலிருந்து எடுத்துக்காட்டு லூக்கா 22:61, அப்போஸ்தலர் 3:6, பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருந்தார். இயேசுவை மிகவும் நேசித்தவர். இயேசுவை மறுதளித்தாலும் மனம் கசந்து மனம் மாறி தன் அழைக்கப்பட்ட காரியத்தில் நிலைத்திருந்து சபைகளுக்கெல்லாம் ஒரு அஸ்திபார கல்லானார் பேதுரு. பேதுரு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 6:15, அப்போஸ்தலர் 7:56, 56:67-60, முதல் இரட்சசாட்சியாக மறித்த ஸ்தேவான் கிறிஸ்துவுக்காக
நிலைத்திருந்தது நிமித்தம் தன் கடைசி தருவாயிலும் தன்னை கல்லெறிந்தவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை கண்டான். சரி, நாம் செய்ய வேண்டியது என்ன? யோவான் 15:10-11, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரில் அன்பா அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கொலோசியர் 4:12, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். 2 பேதுரு 3:14, 1 யோவான் 2:27-28, 1 தெசலோனிக்கேயர் 5:8, 2 யோவான் 9, நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து நமக்குள்ளும் இருக்கத்தக்கதாகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நிலைத்திருக்கிறோமா? இதுதாங்க இந்த காரியம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது உங்கள் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது மாத்திரமில்லை, இதே மாதிரி நீங்கள் நிறையா காரியங்கள், அதனால தான் நான் சொல்கிறேன், நிறையா நீங்கள் படிங்க, நிறையா நீங்கள் படிங்க, படிக்க படிக்க. இப்போ சயின்ஸு கூட, இப்போ வந்து ஒரு லைனை பற்றி நம்ம படிக்கிறோமா, அந்த லைனில் இருக்கிற காரியத்துலேருந்து நான் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? ஒரு பாம்பை பற்றி நான் படிக்கிறேன்னா, அந்த பாம்பிலேருந்து நான் எப்படி காரியங்களை வந்து அவங்களுடைய ஆத்மத்துக்காக நான் எப்படி அந்த காரியங்களை வந்து இதில் சொல்லி நான் வந்து இது பண்ண முடியும்? இப்படி நம்ம பார்க்குற எல்லா காரியங்களிலிருந்தும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், நாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்க, வழிநடத்தலுக்காக கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறேன். இது உங்களுடைய சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.